நம்மளுக்கு வணக்கம். நீ என்ன பார்க்க போகிற அப்படின்னா, ஒரு லாங் பிரேக், அதாவது வந்து கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு ஒரு 2 மாதம் ஆகுது. இந்த 2 மாதம் ரொம்ப லாங் பிரேக் விழுந்துருச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து 2019 சொல்லியிருந்தோம், 2020 வந்து ஆன்லைன் கோச்சிங், அதாவது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியோட கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு மட்டும் ஆன்லைன் கோச்சிங் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து ஜனவரி 1 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதில் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு, அது முடிக்கிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஷெடியூலை வந்து மார்ச் 10 போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மார்ச் 10 நமக்கு வந்து நம்மளோட சேனலில், அதாவது இந்த சேனலில் இல்லை, நம்மளோட இன்னொரு புது சேனலில் ஆதவன் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற நம்மளோட இன்னொரு புது சேனலில் இந்த ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் வந்து ரெகுலராக நடக்கும். இந்த சேனலில் இருக்காது. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலோட லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து மார்ச் 10 இந்த ஆன்லைன் கோச்சிங் ரெகுலராக நடந்துகிட்ருக்கும். அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு மட்டும் இது. ஏன் அப்படின்னா, இதை பற்றி ப்ரீஃபாக நீங்கள் நல்லா சொல்கிறீங்க எங்களுக்கு, ஆனால் எங்களுக்குலாம் ஒரு கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, எங்களால் வந்து கோச்சிங் கிளாஸ் போக முடியாது, நாங்களாம் படிச்சுட்ருக்கோம், வேலை செஞ்சிட்ருக்கோம், இந்த மாதிரி எங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட நம்ம அதில் கமெண்ட்ஸில் மட்டும் ஒரு 168 பேர், அந்த கமெண்ட்ஸ் டோட்டலாக இந்த கொஷினை கேட்டது 168 பேர். அவங்களுக்காக தான் அந்த கிளாஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு அப்போ சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அவங்க எல்லோரும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஆன்லைன் கோச்சிங் கிளாஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் எதை கவர் பண்ணணும். டெய்லி வந்து இந்த ப்ராசஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு 4 போடுறாங்க அப்படின்னா, அந்த 4 பற்றி நீங்கள் இன்றைக்கி படிச்சிடணும் ஃபுல்லாக. அது ரொம்ப நேரம் ஆகாது, நமக்கு வந்து ஒரு 20 ஒரு 45 தான் ஆகும். ரொம்பலாம் ஆகாது, ஒரு 1/2 அல்லது 3/4 அது எடுக்கும். இது வந்து நீங்கள் ஒரு ட்ராவலில் இருக்கும்போதே படிக்கலாம். எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ட்ராவலில் இருக்கும்போதே நம்ம வீடியோ மாதிரி கொடுக்குறோம், இல்லை இதிலே வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஆடியோ மாதிரியே நீங்கள் கேட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அதே சமயம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து வீக்லி டெஸ்ட் இருக்கும். அடுத்து வந்து இதில் வந்து முக்கியமான கொஷின்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஷின்ஸ்லாம் 1000 உங்களுக்கு கலெக்ட் பண்ணி அப்படியே ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பாங்க. 50 கொஷின்ஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி படித்தாலே போதும். இது கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு மட்டும் நான் சொல்கிறது, ஏன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் இப்போ அதுதான், கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து ரொம்ப பெரிய லெவல்லலாம் கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது ஒரு 10th குவாலிஃபிகேஷன் லெவலில் தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் வீட்டிலே இருந்து ப்ரிப்பேர் பண்ணாலே அது போதுமானது. நீங்கள் வந்து இதுக்காக பணம் கட்டி 20,000-25,000 பணம் கட்டி சென்டருக்கு போயிட்டு மணிக்கணக்காக உட்காந்து நாள் கணக்காக அங்கே தங்கி ரொம்ப ஃபேமஸான சென்டர்லாம் பேர் எடுத்த இடத்துலலாம் போயிட்டு ரொம்ப லாங்காக, அதாவது வந்து அவங்க வந்து நாகப்பட்டினமாக இருக்கும், அவங்க தங்கியிருக்கிறது வந்து சென்னையில் தங்கியிருப்பாங்க, தங்கிருந்து படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பாஸ் பண்ணலாம், ஒரு சிலர் பாஸ் பண்ணாமல் கூட இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வெளியில் போய் தங்கி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நம்ம கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். 42-50 வந்து முடிஞ்சிடும் கோர்ஸு. இது ஒரு நாளைக்கு வந்து 3/4 அதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது வந்து வீடியோ கம்மியாக தான் இருக்கும், பட் வந்து அவங்க கொடுக்குற டாப்பிக்கை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதிலே இருக்கும் அந்த டாப்பிக். இப்போ உதாரணத்துக்கு திருவள்ளுவர் அப்படின்னா திருவள்ளுவர் பற்றி உள்ளே கொடுத்துருவாங்க கண்டென்ட்டில். அடுத்து கல்யாண சுந்தரம் ஆசிரியர் பேர்னா அதை பற்றியும் கொடுத்துருவாங்க. அடுத்து இலக்கணம், இலக்கியம், எல்லா டாப்பிக்கும், 10th இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் சிலபஸ் பேஸ்டு, கான்ஸ்டபிள் எக்ஸாமோட சிலபஸ் பேஸ்டு டாப்பிக் தான் உங்களுக்கு அந்த ப்ரீஃபாக அங்கே சொல்லியிருப்பாங்க. அதிலே மேக்ஸு, சைக்காலஜி எல்லாமே அதில் ப்ரீஃபாக வந்துடும். உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யார் இருந்தாலும் சரி, அதாவது முக்கியமாக கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியாமல் வீட்டிலே இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் அந்த லிங்க்கை கொடுங்க, அவங்களும் சேர்ந்து பயனடையட்டும். அடுத்து இதுக்காக தான் இந்த லாங் ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு பார்த்தா அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்துச்சு. ஸோ அது அவசரமாக முடிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ லாங்காக தள்ளி வச்சோம். மார்ச் 10 ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து நம்மகிட்ட அந்த கேட்ட 165 பேர் நம்மகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால தான். எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த சேனலில் வந்து எப்பவும் போல் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கோம். ஆனால் கிளாஸ் வர போகிறது, ஆன்லைன் கிளாஸ் வர போகிறது
ஆதவன் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற இன்னொரு சேனலில் தான். அந்த சேனலில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த சேனலில் வந்து வேறு எதுவும் வராது, ஆன்லைன் கிளாஸ் மட்டும் ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும், டி நியூஸ் ஆர்பி எக்ஸாம் இருந்தால் அப்டேட்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து வந்து வேறு என்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கோ, புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் இருக்கோ, அது எப்போ போல் அப்டேட்ஸ் இருக்கும். ரொம்ப நன்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.